ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் கேக் தான் பண்ண போகிறோம். ஒரு 5 லெட்டர் கேக், விக்கின்ற நேமில் வந்து லெட்டர் கேக் பண்ண போகிறோம். ஒரு லெட்டரும் வந்து 1/2 kg இருக்க மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. மொத்தமாக 2.5 kg, நான் வந்து மொத்தமாக 2.5 kg பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லெட்டர் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பண்ணிட்டு அதை 3 லேயராக வந்து கட் பண்ணியும் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் லெட்டர் வந்து கட் பண்ணுறதுக்கு. ஒரு லெட்டரும் வந்து 3 லேயர் வரணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1st 3 லேயர் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேப்பரில் வந்து நமக்கு நம்மளோட பேஸ் சைஸில் நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கேக் மேலே வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டென்சில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வீன்ற லெட்டர் வந்து நம்ம பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கேக் மேலே வச்சு அதே மாதிரி நம்ம வந்து 3 லேயர்ஸ் வந்து வி வந்து 3 லேயர்ஸ் வரணும். அதுக்காக வந்து 3 V வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மோஸ்ட்லி கேக் வேஸ்ட் ஆகாத மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து கேப் விட்டு கட் பண்ணாலும் கேக் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். இப்போ மிச்சம் இருக்கிறதுல நான் வந்து அந்த ஐ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுனால வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து அந்த வி கட் பண்ணோம்ல, அந்த லேயர்லேயே வந்து எனக்கு 2 ஐ கிடச்சிது. 2 ஐயும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்ததில் 1 V கட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு பேஸில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக. ஒரு லெட்டரும் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேவும் சியும் கட் பண்ணணும். அதுக்காக வந்து ரெண்டுமே வச்சு பார்த்தேன், ரெண்டுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து 1 லேயரை வந்து நான் 2 கட் பண்ணிவிட்டு 2 K வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கே வந்து கட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பேஸில். கே வந்து இன்னொன்று நம்ம வந்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட் லேயரில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாதி கட் பண்ணி வச்சுருந்ததில் வந்து சி வந்து 2 கட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரே மேலே மேலே வச்சு சி வந்து நான் 2 C வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சியும் வந்து இன்னொன்று கட் பண்ணணும். அது வந்து இன்னொரு லேயரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சியும் கட் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் கட் பண்ணணும். நம்மக்கிட்ட இந்த 3rd லேயரில் 2 வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 Y வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒய் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சியும் கேவும் இன்னொரு லேயர் தேவைப்படும். அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ்லேயே பெரிய பெரிய பீஸாக பார்த்து ஜாயின் பண்ணி வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் வந்து நமக்கு கேக் வந்து வேஸ்ட்டாக போகாது. அதில் இருக்க இன்னொரு ஆஃபில் இன்னொரு ஒய்யும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் கட் பண்ணதுலேயே நிறைய பெரிய பெரிய பீசஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஜாயின் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து லாஸ்ட் லேயரில் க்ரீம் போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா மூவ் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஐசிங் பண்ணும்போது சுகர் சிரப் போட்டு க்ரீம் போட்டு நம்ம வந்து இது வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து பிளாக் கரண்ட் ரஷ்ஷும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து 2nd லேயர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து சேம் ப்ராசஸ் தான். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சேம் சுகர் சிரப் க்ரீம் போட்டு க்ரம் கோட் கொடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா லெட்டருக்கும் வந்து நான் க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து எல்லாத்துக்கும் ஃபைனல் கோட்டும் வந்து நான் கொடுத்துட்டேன். ஃபைனல் டெக்கரேஷனுக்கு நியூ ஜெல்ல இந்த மாதிரி வந்து பர்கண்டி கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி சும்மா வந்து ட்ரிப் மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். எல்லா லெட்டருக்கும் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். என்கிட்ட கஸ்டமர் வந்து இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, சும்மா பிளாக் கரண்ட்டுக்கு வந்து இந்த கலர் கொஞ்சம் காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். எப்போவுமே நம்ம பர்பிள் தானே யூஸ் பண்ணுறோம், இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒயிட் க்ரீம் வந்து பார்டர்லாம் கொடுக்கும்போது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஜெல் டெக்கரேஷன் முடிச்சதுக்கப்புறமா சைடில் வந்து பார்டர் வந்து கீழேயும் அப்படி தான் கொடுத்துக்கிட்டேன். மேலே டாப்லேயும் வந்து நான் அதே பார்டர் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். எல்லா லெட்டர்ஸ்க்குமே அதே மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான்
மேலே வந்து சும்மா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டேன். எல்லா லெட்டர்ஸ்லையும் வந்து அதே மாதிரி கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் இருந்துச்சு ஃபைனல் லுக் வந்து, இப்படி தான் இருந்துச்சு. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.